ஐந்தாராவும் விக்னேஷ் சிவனும் பொது நிகழ்ச்சிகள் வந்து ஒன்னா கலந்துகிட்டாலும் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு இதுவரைக்கும் அவங்க வெளிப்படையா சொன்னதே கிடையாது. யாரும் அவங்க கிட்ட கேட்டதும் கிடையாது. காதலிக்காம இருந்தாலே காதலிக்கிறாங்கன்னு எழுதுற ஊரு சேர்ந்து வந்தா எல்லாம் எழுதுவாங்க. ஆனா அது காதல் தான். அந்த காதல் வந்து சீக்கிரமாவே கல்யாணத்துல முடிய போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா அந்த நெற்றிக்கன் படத்துக்கு அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க போல இருக்கு. அதுல வந்து நயன்தாரா கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்டு எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, சீக்கிரமாவே வந்து கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து அவங்க வாயால அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. நம்ம கூட ரொம்ப நாளைக்கு முன்ன சொன்ன நயன்தாராவுடைய அப்பா வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு தான் இவங்க அடிக்கடி தனி விமானத்துல போறாங்கலாம் சொன்னாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா அவருக்கு தன் மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஆனா இவங்க என்னன்னா உடனடியா கல்யாணம் பண்ணோம்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு இருக்குங்கிறதுனால அதுக்கு வந்து இவங்க உடன்படலை. அதே நேரம் அவங்க அப்பாவுக்கு மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு இடைக்கால முடிவு தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிருங்க, அதையாவது நான் கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மோதிரம் மாத்தின சடங்கு நடந்த. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை. ஆமா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் படுக்கைகள் நிச்சயிக்கப்படுகிறது போல. ஆமா ஆமா. ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு அந்த விஷயத்தை இப்போ வெளியில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இனிமே அதை வந்து மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. போடும்போது என்னை வந்து ப்ரொமோஷனுக்கு நீங்க கூப்பிடக்கூடாது, நான் வரமாட்டேன் அப்படிங்கறத ஒரு காலத்தை சேர்த்து அதுக்கப்புறம் தான் அதை கையெழுத்தே போடுறாங்க. அதுதாங்க. அப்ப அவங்க தயாரிக்கிற நெற்றிக்கன் படத்துக்கு வந்து இந்த கொள்கை பொருந்தாதா? தான் படங்க போய் உட்காந்து டிவில போய் பேச தெரியுதுல்ல. அது ஓடிடிக்கு வரப்போற படம் தானே. சரி, அதனால அவங்க வந்து வந்திருக்கலாம். சோ அந்த தியேட்டருக்கு வந்தாதான் என்னுடைய வெற்றி தோல்விங்கிறது பிரச்சனையா இருக்கு. ஓடிடில வந்தா எனக்கு என்ன நினைச்சிட்டாங்களா? என்ன இருந்தாலும் கொள்கைனா எல்லாத்துக்கும் தானே பொதுவா இருக்கணும். அது இப்படி பொதுவா இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எப்படி இருந்தாலும் அவங்க மீடியா எல்லாம் பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப பாருங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் நேரடியா விஜய் டிவில உட்காந்து வந்து மோதிரம் போட்டு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து எல்லா பத்திரிகையிலும் வேணா நீங்க எழுதிங்க அப்படிங்கிற ஒரு சலுகைய கொடுத்துருக்காங்க. ஆனா பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ரொம்ப ருசிகரமான சம்பவம். ஆமா, இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கும்பகோணத்துல நடந்துச்சு. இல்ல, இங்க சென்னையில கொஞ்ச நாள் நடந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு எதிரில பின்னி மில்லுன்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு பின்னி மில் இருக்கு. அங்க ஷூட்டிங் நடந்துச்சு. சரி, அப்போ வந்து நம்ம நாளிதழ் நிருபர்கள் ஒரு ஆறு பேர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இந்த மாதிரி நயன்தாரா வந்து யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்லை, ஆனா நேரா போய் ஒரு நெருக்கடி கொடுத்தா எப்படி பேசிதானே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து நேரா போயிட்டாங்க. சரி, ஒரு மூத்த நிருபர் அவங்கள எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நிருபர் அவரு, அவரும் போயிட்டாரு. இவங்க ஆறு பேரையும் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாட்ல இருந்தவங்களுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டாங்க, எங்கடா இங்க வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து முகத்தை காட்ட முடியாதுல்ல, ஒரு புன்னகையோட வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் காபி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேரவானுக்கு போயிருக்காங்க. சரி, ஒரு பேட்டி ஒன்று கொடுங்க, அதுக்குதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். சரி அப்படின்னு அந்த மூத்த நிருபர் கேட்க, சரி உடனே என்ன பண்ணிட்டாங்களா, எல்லாரும் பார்த்துட்டு படார்னு காலில் விழுந்துட்டாங்க. அவர் காலையா? ஆமா, விழுந்த உடனே திகைச்சுட்டார். ஆமா, கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து பேட்டி எல்லாம் கேட்காதீங்க, போயிருங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே சரி என்னடா ஒரு மாதிரி தர்ம சங்கடமா போச்சே, அதுக்காக போயிட முடியாது அப்படின்ட்டு. இப்போ ஒரு மகள் வயசுல இருக்கிறவங்க காலில் விடுறாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, நல்லா இருக்கும். ஆமா, அவ்வளோதான் சொல்லிட்டாரு. இருந்தாலும் பேட்டி வேணும்ட்டு அப்புறம் மெல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் நம்ம பேசுவோமே, உங்களுக்கு எந்த கேள்விகள் வேணான்னு நினைக்கிறீங்களா அதை தவிர்த்துருங்க, மற்ற விஷயங்கள் நம்ம பேசுவோமே அப்படின்னு இருக்காங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே சரி இருங்க வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஷாட்டுக்கு போயிட்டு டைரக்டரை கூப்பிட்டு அவங்கள நீங்க அனுப்பலன்னா நான் கிளம்பி போயிருவேன் அப்படின்ட்டாங்களா அவர். அப்புறம் அவர் வந்து சார் இது மாதிரி பல லட்சங்கள் செலவு பண்ணி ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க வந்து மூட கெடுத்து விட்டுறாதீங்க, தயவுசெய்து கிளம்பிடுங்க சார், நான் வேணா பேட்டி தரேன் சாயங்காலம் வரைக்கும், என்ன வேணா எடுங்க, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். இன்னப்புறம் அவர் சொன்னோடனே சரி நம்மளால எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாங்க. இப்படி இருக்கு முன்கதை சுருக்கம். நான் ஒரு முன்கதை சுருக்கம் சொல்லுவேன். இப்படி இருந்தா நயன்தாரா ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க வந்து கஜினி ஷூட்டிங்ல இருக்காங்க, ஏவிஎம்ல நடக்குது, மேக்கப் ரூம்ல அவங்க இருக்காங்க, அங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய ஒரு 20-25 பத்திரிகையாளர்களை வர சொல்லி
அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயுமே பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தனித்தனியா பேசுறாங்க. என்னன்னா அன்னைக்கு அவங்களுக்கு வந்து மீடியா தேவைப்பட்டது. உட்கார்ந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர அன்பு செலுத்தி சார் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நான் எல்லாம் வளர முடியும் என்ன பார்த்து எழுதுங்க சார் அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ நேரம் பேசி பேசினா சாதாரணமா ஒரு ஆர்டிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் பேசுற மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு 40 வருஷம் ஒன்னா படிச்ச மாதிரி அவ்வளவு அன்பு செலுத்தி ஏன்னா அப்பதானே நம்ம வந்து நல்லா பில்டப் எல்லாம் போட்டு எழுதுவோம். அப்படியும் ஒரு நயன்தாராவை நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அந்த நயன்தாராவை பார்ப்பீங்க. கொஞ்சம் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படியா? அதுக்கப்புறம் பேசுவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? உட்காந்து பேசிதானே ஆகணும். சரி ரைட். ஓகே. அடுத்து நிகழ்காலத்துக்கு வருவோம். சொல்லுங்க. அண்ணா தே ஷூட்டிங் லக்னோவில் போயிட்டு இருக்கேன். ஆமா ஆமா. இன்னைக்கு சிறுத்தை சிவாவுக்கு பர்த்டே. ஆமா. எல்லா சோசியல் மீடியாலையும் பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அதை கூட பெருசா கொண்டாடாம மலை மலைன்னு ஷூட்டிங் அடிச்சுட்டு இருக்காரு. சரி. இப்ப அங்கிருந்து லக்னோல இருந்து முடிச்சுட்டு சரி கொல்கத்தா போறாங்க. அங்க வந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் போகுது. ரஜினி போர்ஷன் அங்க எடுக்கறாங்களா இல்லையா? ஆமா சென்னை 20ஆம் தேதி வந்துறாங்க. வந்துட்டு இங்க ஒரு 3 நாள் இருக்கு. இங்க தான் எடுக்கறாங்க. ஆமா அங்க கிடையாது. நீங்க சொல்றத பார்த்தா வர வர கொல்கத்தா வந்து கோடம்பாக்கமா மாறிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏ அங்க எது ஏவிஎம் ஸ்டுடியோல கிளை எதுவும் திறந்திருக்காங்க? அதுதான் எனக்கு தெரியல. இந்த படத்தோட ஷூட்டிங் அங்க போகுதுன்னு சொல்றீங்க. சரி. அப்ப அந்த சியா நரவுதுல ஆமா அந்த படத்தோட ஷூட்டிங்கே வந்து கொல்கத்தால தான் எடுக்க போறாங்க. இப்ப ஏற்கனவே டார்ஜிலிங் போயிருக்காங்க. இப்ப 14ஆம் தேதி கொல்கத்தாவில் ஷூட் முடிச்சுட்டு அந்த 93 பேர் கொண்ட படக்குழு சென்னை வந்து இறங்குது. அந்த இண்டிகோ ஃபிளைட்ல இறங்கின உடனே அதே பிளைட்ல அந்த லலித் ப்ரொடியூசருடைய இன்னொரு படம் கோப்ரா இருக்குல்ல, அந்த படக்குழு வந்து அதே பிளைட்ல கொல்கத்தாக்கு போய் இறங்குது. 15ஆம் தேதி நிறைய பேர் இதை கேட்டாங்க. அதாவது வேலை பாக்குறவங்களை வந்து வந்து ஒரு பஸ்ல கூட்டு போவாங்க, ட்ரெயின்ல கூட்டு போவாங்க அதிகபட்சம். ஆனா இந்த ப்ரொடியூசர் வந்து ஃபிளைட்ல கூட்டு போறாரா, என்ன நிறைய காசு வச்சிருக்கிறாரா, ஏன் இவ்வளவு செலவு பண்றாருன்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா வெளிப்பார்வைக்கு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா என்னடா அது ஃபிளைட் டிக்கெட்டு பெரிய செலவாச்சுன்னு தோணும். பட் இந்த லலித்துடைய கால்குலேஷன் சூப்பர் கால்குலேஷன். இப்ப இங்க இருந்து கொல்கத்தா போறாங்க அப்படின்னா அந்த பயண நேரம் வந்து ஒரு 1.5 நாள் அப்படின்னா கூட, இப்ப சினிமாவில் உங்களுக்கு தெரியும்ல, வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து மீட்டர் போடுவாங்கல்ல, ஒரு கால் ஷீட்டு ரெண்டு கால் ஷீட்டு அப்படிலாம் போடுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இங்க உள்ள படக்குழுவை ஏறக்குறைய வந்து ஒரு 100 பேர் நீங்க கொல்கத்தா அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 6 கால் ஷீட்டுக்கு இவங்க சம்பளம் போட்டுருவாங்க. 6 கால் ஷீட் அப்படிங்கிறது ஒரு 1000 ரூபா வச்சுக்கிட்டா கூட 6000 ரூபா வந்துடும். அப்போ 100 பேர் அப்படின்னா என்னாச்சு உனக்கு? 6 லட்சம் ரூபா. அதே மாதிரி திரும்பி வர்றதுக்கு 6 லட்சம்னா 12 லட்சம். நீங்க அப்படி வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஃபிளைட் டிக்கெட் இப்போ நீங்களும் நானும் போகணும்னாலே 4000 தான். பட் ஒரு 100 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணா ஒரு 3000 கூட அவங்க கொடுப்பாங்க. ஆமா, அப்படி பாத்தீங்கன்னா 3 லட்சம் 3 லட்சம் 6 லட்சத்திலயும் முடிச்சிடலாமே. எல்லாத்துக்கும் மேல அந்த பயண நேரம் மிச்சம்ல. நீங்க வந்து இங்க இருந்து ட்ரெயின்ல போனாங்கன்னா அந்த அசதி அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. டப்புன்னு ஃபிளைட்ல போய் இறங்கினாங்க அப்படின்னா அப்படி ஃப்ரெஷ் ஆயிட்டு என்ன பல தயாரிப்பாளர்கள் அப்புறம் அந்த விஜய் மில்டன் இருக்காருல்ல, அவர் வந்து பேசிக்கலா ஒரு கவிஞருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அருமையான கவிஞர், லிங்குசாமி மாதிரியே இவரும் சூப்பர் கவிதை எல்லாம் எழுதுவார். ஆமாமா, கவிதை தொகுப்பு எல்லாம் வெளியிட்டு இருக்காரு. ஆமா, அவர் வந்து இப்ப ஒரு படத்துக்கு, அவருடைய படத்துக்கு ஒரு தலைப்பு ஒண்ணு வச்சிருக்காரு. யார்? விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனியை வச்சு இவர் இயக்குற ஒரு படத்துக்கு தலைப்பு, சரி, மழை பிடிக்காத மனிதன். அடடா, எப்படி இருக்கு பாத்தீங்க? அழகா இருக்கு. கவிதையே ஒரு தலைப்பா வச்சுட்டாரு. அதே மாதிரி அந்த மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கறதுலயே பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் உங்களுக்கு சொல்லுது, புரியுதுல? ஏன்னா மழையை பிடிக்காத மனுஷனே இருக்க முடியாது. அப்ப மழையை பிடிக்காத மனுஷன் ஒருத்தன் இருக்கானா, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஆமா. இன்னொன்னு, விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா எப்பயுமே அவர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ ஒருவேளை அவருக்கு சைனஸா இருந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்